சார் கனகராஜ் சார், எப்படி பார்க்குறீங்க பல்வேறு கருத்துக்கள் நம்ம பார்த்துருப்போம், பல்வேறு விமர்சனங்கள், மார்க்சிய கோட்பாடுகள் குறித்தெல்லாம் வந்து திரு புரட்சி கவிதாசன் குறிப்பிட்டிருந்தார், எப்படி பார்க்குறீங்க? இப்படி நிறைய பேர் குறிப்பிடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற பவன் கல்யாண் தேர்தலுக்கு முன்னால் சேக்வாராவை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு, சேக்வாராவை பேக்ட்ராப்ல எல்லாம் வச்சுருக்காரு. அம்பேத்கர் தொடர்பாகவும் அம்பேத்கர் அதான் சேக்வாரில் தொடங்கி அம்பேத்கரில் வந்து அப்படியே அந்த ரூட்டு இப்போ எங்கே போய் விழுந்திருக்குன்னு நமக்கு தெரியும். பொதுவாக சார் வந்து இப்போ ஜக்கி வாசுதேவ் சம்மந்தமாக சொன்னோன்னு அவருக்கு கோபம் வந்தது. சரி, உச்ச நீதிமன்றம் மீதி வழக்குகளையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக எடுக்கலையே. பிரேமானந்தா வழக்கு என்னாச்சு? எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க? தோட்டத்தில் எலும்பு கூடுகள் எடுக்கிற வரை அவரை சாமின்னு கும்பிட்டீங்களா இல்லையா? ஆசாராம் பாபுன்னு இப்போ உள்ள ஒருத்தர் கிடக்கிறாரு. நரேந்திர மோடி ஓட்டு கேட்குறதுக்கு முன்னால் அவரோட உட்காந்து போய் போஸ்ட் கொடுத்தார். சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இப்போ அவர் உள்ளே இருக்கார். குர்மீத் ராம் ரஹீம்னு ஒருத்தர் சீடர்கள் ரெண்டு பேரை பாலியல் வன்கொடுமை பண்ணார்னு உள்ளே இருந்தார். மகேஷ் மகரிஷின்னு ஒருத்தர் உலகத்தையே திறந்தவங்க இவங்க. டாக்ஸ் ஏவியேஷனில் அவர் மேலே வழக்கு வந்தது. நித்யானந்தா இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியும். எனவே ரொம்பலாம் எங்கள் ஆள், நாங்கள் வந்து எங்கள் இவங்களெல்லாம் தொடாதீங்கெல்லாம் பேசாதீங்க, அடுத்து வருவோம். அடுத்து உண்மையிலேயே அவர் ஏதோ வெங்கடாச்சலபதியவே வேறு காப்பாற்ற கிளம்பியிருக்கேன்னு சொல்லியிருக்கார். அது நரேந்திர மோடி ஸ்டைல். நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலை, நான் வந்து அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சொன்னார் இருக்கு இல்லையா, அவரோட இவர் போடி போடுறாரு. அவராவது நான் கடவுள்னு சொன்னார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுளையே காப்பாற்ற வந்தவன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கார். முதல்ல நெய்யில கலப்படம் என்ன, இவங்க சொன்ன கலப்படம் எதுவும் நடந்திருக்காப்போ? மாட்டு கொழுப்புன்னு ஏதாவது ஒரு இடத்துல ஆமாம் இது மாட்டு கொழுப்பு தான் சொல்லிட்டாங்களா இல்லையா? ஒரு இடத்துலயும் சொல்லலையே. இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சது. அதாவது உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் தெரிஞ்சேதான் போய் சொல்றேன். எனவே நான் அரசியலுக்காக எடுத்ததை உச்சநீதிமன்றம் எப்படி இப்படி சொல்கிறீங்கன்னு அவங்க போய் சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஆந்திரா அரசை வந்து கடுமையாக சாடிருந்தாங்க, அவங்க அதுக்கப்புறம் பெருசாக பேசலை. தொடர்ச்சியாக பவன் கல்யாண் அவர்கள் 11 நாள் விரதம், அது அந்த விஷயத்தில் அவர் உண்மையிலே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவர் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட வேண்டும். அவர் சொல்கிறாரு, இயேசு அல்லாவை தவறாக பேசினால் நாட்டையே தீ வைத்து கொளுத்துகிறார்கள்னு பேசியிருக்காரு. ஆமாம், பேசுகிறாரு. பேசுகிறாரா? பேசுகிறாம். எந்த ஊரில் நடந்தது, எந்த ஊரில் பார்த்தார் அவர்? ஃப்ராட். ஆக்சுவலாக He has to be அந்த பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட வேண்டும். மிக மோசமாக ஒரு வன்முறையையும் அதே போலத்தில் வெறுப்பையும் தூண்டுகிற வகையில் அவர் பேசியிருக்கார். அவர் குறிப்பிட்டாரு, வேற்று மதத்தை தவறாக பேசினால் பலர் வரிந்து கட்டி கொண்டு வருகிறார்கள். சினிமா துறை, அரசியல் துறையை சார்ந்த பலர் இதில் உள்ளனர். ஆனால் இந்து மதத்தை யாராவது தவறாக பேசினால் யாரும் இந்து மதத்தை யாரும் தவறாக பேசணும், இந்து மதத்தை ஒருத்தரும் பேசலாம். அது உதயநிதியாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கிற யாராக இருக்கட்டும், இந்து மதத்தை யாரும் தவறாக பேசணும். என்ன சொல்லிருக்கேன் இந்து மதத்தை பற்றி என்ன சொல்லிருக்கீங்க? அவங்க எல்லாம் சாமியார் வேஷத்தில் இருந்த கிரிமினல்ஸ். சாமியார்கள் செய்த குற்றச்சாட்டுகள் சம்பவங்களை மதத்திலே என்ன சொல்ற இருக்குன்னா, நான் என்னுடைய நூல்ல எழுதியிருக்கேன், அதாவது மற்ற மதத்தை போல இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணா அவனை அந்த மதமே வெளியே அனுப்பிடும், உள்ள சேர்க்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதான் சார் குறிப்பிடுறாரு. ஒரே ஒரு நிமிஷம், அது இருக்கத்தான் செய்யும். அந்த கொள்கைய ஒரு சிலர் தவறா பயன்படுத்துறதுங்கிறது நான் முதல்ல சொல்லும் போது சொன்னேன். அதனால அந்த மதத்துக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மதத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்குனவங்கதான் சொல்றாரு அவரு. இல்ல இல்ல, அதான் யாருமே சொல்லலன்னு சொல்றாரு. அதுக்காக முடிச்சுட்டு சார், முடிச்சுட்டு பேசுங்க. சொல்லலைங்கிறது மட்டும் இல்ல, நான் சொன்னதுல ஆசாராம் பாபுவோட உங்கள் நரேந்திர மோடி ஓட்டு கேட்டார். குர்மீத் ராம் ரஹீமோட அவர் இருந்த எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது. சரி, மகேஷ் மகரிஷிக்கு நான் தான் வாதாடினேன்னு திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னது கேரவனில் அவருடைய பேட்டியாகவே வந்திருக்கு. இதையெல்லாம் என்ன பண்ணுறது?
நீங்கள் வந்து ஆசிஃபா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது ஒரு கோயிலில் அது நடக்காதுன்னு நினச்சி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னபோது குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஊர்வலம் போனவங்க யார்? எனவே இதைத்தான் சொல்கிறேன் நான். அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஜாதி கட்சி பாகுபாடின்றி போராட வேண்டும். ஏன் ஜாதி பாகுபாடு வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? ஜாதி கட்சி பாகுபாடெல்லாம் இல்லாமல் இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணையணும், கரெக்டு. ஜாதிக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு ஏன் பேச மாட்டேன்றாரு பவன் கல்யாண்? அதே பவன் கல்யாண் தான் வந்து மதத்திற்கோ தர்மத்திற்கோ தீமை நடந்தால் நாம் எதிர்க்க வேணும் அப்படிங்கிறாரு. நான் அதை தான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் எதுக்கு தீமை வந்து இப்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதோ, நீங்கள் அவர் சொல்லியிருக்காரு சனாதனத்தை பாதுகாக்க உயிரை கொடுப்பேன், அதெல்லாம் கிடையாது. சனாதனத்தில் அவங்க சொல்லி வச்சுருக்கிறதுல இப்போ சார் சொன்னார், குமார் சார் சொன்னார், இல்லைங்க அது காலத்துக்கு ஒவ்வாத சிலது இருக்குது, அதை நீக்கிடணும், அதை நீக்கிருங்க, அதை யாருமே கொஸ்டின் பண்ண போகிறதில்ல. ஆனால் அதை கொஸ்டின் பண்ண தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்கள் குழந்தை திருமணம் கூடாது, இதெல்லாம் ஜாதி ஏற்றத்தாழ்வு கூடாதுன்னு சொன்ன தயானந்த சரஸ்வதியை எப்படி செத்தாருன்னு கேளுங்க. விஷம் வச்சு கொண்டாங்க, விஷம் வச்சு கொண்டாங்க. எனவே இவங்க எல்லாம் உயிரை கொடுக்க மாட்டாங்க, உயிரை தான் எடுப்பாங்க. எனவே அவர் முழுக்க முழுக்க அவர் பண்ணியிருக்கிறது முழுவதும் தப்பு. அப்புறம் சனாதனம் எட்டனல் அவங்ககிட்ட கேளுங்க. சனாதனம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துலேயோ தமிழ்லேயோ முத முத எந்த ஸ்கிரிப்சரில் இருக்குதுன்னு கேளுங்க. சனாதனம்னா ஆதிகாலம் தொட்டு இருந்திருக்கணும்ல. வேதம் தானே முக்கியம்னு சொல்கிறாங்க. வேதத்தில் எந்த இடத்துலையாவது இவங்க சொல்கிற வேதத்தில் சனாதனம் என்கிற வார்த்தை இருப்பதாக நான் அதில் கற்றுத்தேர்ந்தவன் கிடையாது. வியாசர் எழுதலைன்னா அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. வியாசர் எழுதின நூலில் சனாதனத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அதுதான் அது நூலில் சார் இந்த சொல்லுங்க சனாதனம் ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்டு மரபு ரீதியாக பின்பற்றப்பட்டு வந்த ஒரு மானுடவியல் தத்துவம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வியாசர் இதை எழுதி எடுத்துரைத்ததால் வியாசரை எழுதியதாக நாம் நம்புகிறோம்னு இருக்கு. எழுதியதாக நம்புகிறோம், நம்புகிறோம், நம்பிக்கை மட்டும்தான். உங்க விஷயத்துல நீங்க பேசாதீங்க, நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை உங்க வசதிக்கு எல்லாம் மாத்தாதீங்க. மாத்தல சார், மாத்தல. தனி மனித விருப்பு வெறுப்புகளை குறிக்காது. சனாதன உணர்வு உணர்வு பூர்வமான அறிவியலை குறிக்கும் கொள்கைகள். இதை உணர்ந்தவருக்கு தான் புரியும். ஒவ்வொருவரையும் கடவுள் உணர்தல் சுய உணர்தல் ஆகியவற்றின் மூலம் உயர்ந்த ஆன்மீக தத்துவத்தை கொண்டதுதான் சனாதன தர்மம். ஒரே நிமிஷம் முடிச்சிருட்டும் கனகராசர், முடிச்சிருட்டும் ஒரே நிமிஷம். இல்ல சார் ஒரே நிமிஷம் கனகராசர் முடிச்சிருட்டும் முடிச்சிருட்டும் முடிச்சிருட்டு நான் வர அவர்கிட்ட நான் சொல்றேன். சரி நான் சொல்றேன். ஆக்சுவலா நீங்க வந்து தொல்காப்பியத்துல இருக்கு, சங்க இலக்கியத்துல இருக்குன்னு சொன்னாருன்னா நான் என்ன சொல்ல? சரி அது இருந்துட்டு போது விடுங்க. வேத காலம் கிமு 1500 வரை, கிமு 600 வரை. சரி சனாதனம் தர்மம்னு எதுவுமே இல்லை, வேதத்தில் இல்லை, எந்த வேதத்திலையும் இல்லை. சரி சரியா? எனவே ஆதிகாலம் தொட்டுங்கிறது கிடையாது. கீதையில் தான் முத முத அது வருது. அடுத்து மனுஸ்மிருதி அதை கோடிஃபை பண்ணுது. சரி இது இங்கே தான் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், மனிதர்களை உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆண் உயர்ந்தவன் பெண் நம்ப தகுந்தவள் அல்ல என்கிற இந்த டெஃபனிஷன் முழுவதும் வருது. இதை எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஆதிக்க சாதியாக இருந்தவர்கள் அல்லது உழைக்காமல் சாப்பிடணும்னு நினைச்சவங்க இதை கோடிஃபை பண்ணுறாங்க. அது இறைவன் கொடுத்ததா சொல்கிறாங்க, அதை தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க கொண்டாடுறாங்க. இப்போ குமார் சார் சொன்னது மாதிரி, இப்போ 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வின்னு எது சொல்லுது? கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இதுக்கு நேர் எதிராக இருக்குது. அவர் சொன்னது மாதிரி காலத்துக்கு அது ஒவ்வாததாயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், சனாதனத்தில் ஜாதிக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, அதாவது ஜாதினா அதில் கீழ்நிலை ஜாதின்னு சொல்கிறவங்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க, எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது இல்லாத வரைக்கும் நாங்கள் மட்டும் போராடல, ஆரிய சமாஜ் அதுக்காக தான் போராடிச்சு, தயானந்த சரஸ்வதி அதற்காக எதிராக தான் போராடினார், ராஜாராம் மோகன் ராய் அதுக்கு எதிராக தான் போராடினார். சி 1941 இவங்க தலித்துகள் கோயிலுக்குள் போகலாம் என்று சட்டம் வந்தபோது சனாதனிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து போய்
பார்த்து அந்த யாராவது ஒருத்தர் இதை தடுக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சனாதனிகள் என்று ஒரு கூட்டமைப்பே வச்சுருந்தாங்க. சாவர்கர் என்ன சொல்கிறாரு, தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னத்த வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறத என்னால் ஆதரிக்க முடியாதுன்னு அவர் அந்த நேரத்தில் வேற ஒரு காரணத்துக்காக சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, சனாதனிகள் என்று சொல்லப்பட்டவர்களும் அல்லது துறவிகளாக இருந்தவர்களும் தங்களை இந்துக்களாக டிக்ளேர் பண்ணிக்கிட்டவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க. உதயநிதியும் அதை தான் சொல்கிறாரு, சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறவங்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை தூக்கி கொண்டாடினீங்கன்னா அதுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் ஆரம்பிக்கலை இதை, அவங்க அவர் சொன்னது மாதிரி நாங்கள் ஆரம்பிக்க மீட்டிங் தான் ஆரம்பித்ததே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இல்லை தயானந்த சரஸ்வதி என்ன பேசியிருக்காரு, வள்ளலார் என்ன பேசியிருக்காரு, ஐயா வைகுண்டர் என்ன பேசியிருக்காரு, நீங்க அதை எல்லாத்தையும் பாருங்க. எல்லாரே வந்து அதுதான் ரவி மாதிரியான சங்கிகளுக்கு இருக்கக்கூடிய புரிதல், அல்லது அவங்க எல்லாத்துக்கும் அவங்கனால எங்க ஆளுன்னு ஒருத்தருக்கு தூக்கி காட்ட முடியாதுங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையாவது விரும்புறவங்களெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் காவி பூசி விட்டுருவாங்க. அது வள்ளுவராக இருக்கும், ஐயா வைகுண்டத்தை போய் இவர் பேசுவார். பல விஷயங்களை குறிப்பிட்டு ஆளுநர் அவர்கள் பேசியிருந்தார். வள்ளலார் வந்து சனாதனத்தை வந்து அவருக்கு என்ன வள்ளலாரை என்ன படிச்சிருக்காரு, அவர் இப்போ தான் கத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் வள்ளலாரை எங்கேருந்து படிச்சுக்கிட்டாரு, ஐயா வைகுண்டர் அதுக்குள்ளே படிச்சாரா, அண்ணன் ஐயா வைகுண்டர் சனாதனின்னாரு. அவருக்கு சொல்லப்பட்ட வேலை எல்லாத்துக்கும் சனாதனி சாயம் பூசுங்கிறது, அதை பண்ணுறதை தவிர ஆர் என் ரவிக்கு வேற ஒன்றும் தெரியாது. சார் கனகராஜ் சார் உங்களோட இறுதிக்கட்டம். இல்லை சுகுணா சார் பேசலை. இல்லை நீங்கள் முடிச்சிருக்க. இல்லை இல்லை இல்லை, அதுதான் என்ன அப்படின்னா, இப்போ யாரும் மதத்துக்கு எதிராக இறை வழிபாட்டுக்கு எதிராக எந்த ஒரு கடவுளுக்கும் எதிராக இல்லை. சார் ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க சொல்கிற சனாதனம்னு சொல்கிறதுல ஜாதி ஒடுக்குமுறை பாலின ஒடுக்குமுறை இருக்குது. அதை விமர்சித்தா மதத்தையே விமர்சிக்கிறதா சொல்கிறதன் மூலம் இவர்கள்தான் ஜாதி ஒடுக்குமுறையும் பாலின ஒடுக்குமுறையும் தான் மதம் என்று அவர்கள் தான் டிஃபைன் பண்ணுறாங்க. எனவே அவங்க எதிரானவங்க பவன் கல்யாண் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும், அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இரு பல பிரிவுகளுக்கிடையே மோதலை தூண்டுகிறார். அறிவுக்கு ஒவ்வாத முறையில் பேசியிருக்கிறார். சட்டம் வேணும், தனியாக வாரியம் வரணும் அப்படிங்கிறதெல்லாமே அவர் குறிப்பிடுறார். தொடர்ச்சியாக அந்த 10 நாட்களில் பேசுகிறார். ஏங்க, ஒரு மதத்தை சட்டம் போட்டு காப்பாற்றிட முடியுமாங்க? அசோகர் ஆதரித்த பிறகும் காப்பாற்ற முடிஞ்சாங்க புத்த மதம், இங்கேருந்து வெளியூருக்கு போச்சு, ஆனால் வெளியூரில் நின்றுச்சு, அவ்வளோதான்.